வல்லமையும் மகிமையும் மகத்துவமான தேவாதி தேவனுடைய அனாதி தீர்மானங்களை சார்ந்த அவருடைய அளவற்ற அன்புக்காக அன்பு பிதாவை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாட்களில் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி அன்று அருமை பிதா அறிவித்து கொண்டார், நீங்கள் தேவனுடைய வழியிலேயே நடவுங்கள் என்று சொன்னவர், அதுவே உங்கள் வழி என்றும் அறிவித்து கொண்டார். அம்மாதம் தொடர்ந்து இன்னால் மட்டுமாக அதை சார்ந்த தேவனுடைய வழிகள் என்ன என்பதை குறித்து பங்கு பங்காக வகை வகையாக ஆதி திருச்சபைகளின் ஆரம்ப நாட்களில் அறிவித்ததை போல இந்த கடைசி நாட்களில் அந்தத்தில் நடக்க வேண்டிய அவருடைய சகல ஆதீனத்தின் மறைபொருள்கள் அனைத்தையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவச்சனங்கள் அவருடைய பாதையில் நடக்கும்படியாக அறிவித்து வருகின்ற அவருடைய சத்தியங்களை நாம் தியானம் செய்து வர நம்முடைய தேவன் இன்னால் மட்டுமாக இறக்கம் செய்து வருகிறார். அதற்காக பரிசுத்த பிதாவாய் தேவனை அதிகமாய் நாம் சோதரிப்போமாக. இன்றைய நாளிலும் கூட எசையா 35:10 வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்வோம். எடுத்து வாசிக்கலாம். எசையா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, 10வது வசனத்தில் முதல் பகுதியை நான் பார்க்கின்றோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு செல்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்த தேவ திட்டமானது, அல்லது தேவனால் சியோனுக்கு செல்லக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு சுருங்க சொல்வோம் என்றால், மனவாட்டியானவர்களுக்கு அல்லது மனவாட்டி சபை என்று தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டு மனவாட்டி சபையாக ஆராதித்து கொண்டு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள் சியோனுக்கு போக வேண்டும் என்றால், இவர்களுக்கு சியோனில தான் நித்திய மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். நித்தியத்தில் மாத்திரம்தான் இவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அதை அடைந்து கொள்வதற்கு ஏதுகரமான மகிழ்ச்சியின் கிரீடமும் இவர்கள் அணிந்து கொண்டபடியினாலே இவர்கள் சியோனுக்குரிய மகிழ்ச்சியினால் நிறைந்தவர்களான ஒரு அழைப்புக்குரியவர்கள் இவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் எங்கே இவர்கள் மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே இருந்து திரும்பி இவர்கள் சியோனை நோக்கி செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, மீட்பு என்பது இரண்டு நிலையை சார்ந்ததாக இருக்கிறது. ஒன்று, கர்த்தரால் மீட்கப்படுவதற்குரியவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் இவர்கள் முதலாவது சபையில் இருந்து தேவனால் மறைவிடமாக வைக்கப்பட்டிருக்கிற ஆட்சாளுக்கு இவர்கள் கடந்து மீட்கப்பட்டவர்களாய் செல்ல வேண்டும். வெளிப்படுதல் 12:14 ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு பறந்து போகும் பெரும் கலைஞர் என்று சட்டை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவள் பறந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே பறந்து போனால்? சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:5 நாம் வாசிப்போம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடிப்போவீர்கள். ஆக
எதுவரைக்கும் இவர்கள் மனவாட்டியாகிய சபையானாலும் சரி, பின் அந்திகிறிஸ்தின் பின்முனரான காலத்தில் மீட்கப்பட வேண்டிய 144,000 பேர் ஓடி போய் தங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடிய கட்டாய நிலைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எதுவரைக்கும் தான் ஓட தேவன் நியமமாயிருக்கிறதால் ஆத்சால் மட்டும்தான். அதுதான் தேவனால் இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடம். வெளிப்பட்ட 12:14 வாசியும் தன் இடத்திற்கு பறந்து போனால் வாசிங்க 6 வெளிப்படுத்தல் 12:6 ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளோளும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்பொழுது 14 வசனம் வாசிப்போம். ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழியின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் சபையாய் மீட்கப்பட நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலம் அது தேவ சித்தத்தை சார்ந்ததாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:6 வசனத்தின்படி அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசால் என்பது தேவனால் இந்த பறந்து போகக்கூடிய கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம். 14 வசனத்தபடி வனாந்தரத்துள்ள தன்னிடத்திற்கு பறந்து போடி பெருங்கலியின் 2 அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பறந்து செல்லக்கூடிய மீட்கப்பட்டவர்களாய் சென்றடையக்கூடிய இடம் தேவனால் அவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடமாகிய அல்ல இவளுக்கென்று கொடுக்கப்பட்டு வைத்திருக்கிற அவளுடைய இடமாகிய தன்னுடைய இடத்துக்கு அவள் பறந்து போகிறாள். இதுதான் முதல் மீட்பு. வேதாகமத்திலே இந்த மீட்பை தான் அநேகர் ரகசியவரி என்று போதிக்கிறார்கள். நான் பல இடங்களிலே மத்தேயு சுவிசேஷம் 24:40 41 வசனங்களை நாம் வாசிப்போமே. அப்பொழுது 2 வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய நிலை 2 படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் வயல் என்றாலும் அல்லது படுக்கை என்றாலும் சபை. வயல், தோட்டம், படுக்கை, திரிகை அரைக்கிறது என்ற இந்த கடுகு விதை, இவைகள் எல்லாம் சபைகளுக்கு ஒப்பனையாக தேவன் அறிவிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 2 ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். இந்த சம்பவம் எங்கே நடைபெறுகிறது என்றால் நாம் வாசித்த வெளிப்படுத்தல் 12:17 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அவளுடைய சந்ததியான அவளுடைய 14 வசனப்படி பறந்து போனால் அல்ல அவள் ஸ்திரீயானவள் அல்ல மனவாட்டி புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த புதிய மனவாட்டி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த புதிய மனவாட்டி சபையில் உள்ளவர்கள் பறந்து போகிறார். 2 என்றால் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அதன் அனுமானத்தின்படியாய் சரிக்கு சரியாய் அல்லது பாதிக்கு பாதியாய் 50% பறந்து போகிறார்கள், 50% அவளுடைய சந்ததியாக இருந்தும் கைவிடப்படுகிறார்கள். ஆக கைவிடப்பட்டவர்களோடு அந்திகிறிஸ்தின் பின்முனைய ஆண்டுகாலம் வலுசற்பமானவன்
நேரடியாக அவனுடைய ஆட்சி அங்கு நடப்பிக்கப்படுகின்றபடியினாலே அவனுடைய நேரடியான கொடூரமான மகாபுத்திரமான ஆட்சிக்குள் அவர்கள் அகப்பட்டு கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியா மறிக்கின்றார்கள். ஆக இவர்களைத்தான் கைவிடப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக கர்த்தரால் மீட்கப்பட்டு ஆசாளுக்கு பறந்து போகிறார்கள் அல்லவா. இந்த முதல் மீட்பு சபை ஆசாளுக்கு செல்லுகிற மீட்பாயிருக்கிறது என்பதை லகுவாக புரிந்து கொள்வீர்கள். வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 1-10 வசனங்கள் வாசிங்களேன். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தரிப்படைகளே, மற்ற 25 வசனத்திலே பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். புறப்படுகிறார்கள், புறப்பட்டு சென்றடையக்கூடிய இடம் ஆண்டவருடைய வருகையின் இடம். வருகையின் இடத்திலே இவர்கள் சென்றடைகின்றார்கள் என்றால் அழைக்கப்படுகின்றார்கள் என்று பொருள் கொள்ளலாம். இவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் 10 பேர். இவர்கள் யார்? பரலோகத்திற்கு ஒப்பானவர்கள், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டியில் பிடித்துக் கொண்டு. ஆக 10 கன்னிகளை யாராக சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யமானவர்களை சொல்லுகிறார். அப்படின்னா இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள், பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். வேதத்திலே நாம் கடந்த நாட்களிலே அதைத்தான் தியானம் செய்திருக்கிறோம். எசையா 4:4 வாசித்திருக்கிறோம். 74 சங்கீதம் 2 வசனத்திலே நாம் கடந்த நாட்களிலே வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். சியோனில் மீதியாயிருந்தவர்கள் எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பேழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் எண்ணப்படுவான். சங்கீதம் 74:2 வசனத்தை வாசிங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதம், இவங்க எல்லாரும் இடத்துல இருந்தார்கள் சியோன் பர்வதத்துல. அந்த சியோன் பர்வதத்தில் மீதியா இருந்தவங்கள தானே நீர் பூமியில அனுப்பினீங்க. அவர்களுக்கு நீர் பூர்வத்தில் நீ சம்பாதித்த ஒரு சபை இருக்கிறது அல்லவா. அந்த சபைதான் எருசலேமிலே இவர் அனுப்பப்படுவதற்கு உங்களால் ஏற்படுத்தப்படும் சபை அல்லவா. அந்த எருசலேமிலே தரித்து இருக்கிற அவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்படுகிறான். அவனை நீங்க அதுக்கு தகுதி அடைய பரிசுத்தவானாக ஆயத்தப்படுத்துறீங்க. ஆக சியோனுக்கு அனுப்பப்பட்ட அவர்களை நினைத்தார்கள் ஆண்டவரே. ஆக இவர்களை தேவன் பரலோக ராஜ்யம் என்ற சியோனில் இருந்து இவள் அனுப்பப்படுகிறார்கள். ஆக பூமியிலே நீங்க புரிந்து கொள்ள முடியும். வெளிப்பட்ட 21 அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிங்களே. நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருசத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் தேவனுடைய சமூகத்திலே மனுஷர் மத்தியிலே வாசமாயிருக்கும்படியாக கடைசி நாட்களிலே தேவனாய் கர்த்த பூர்வத்திலே அவர் சம்பாதித்த சபை என்ற எருசலேமில் அனுப்பப்பட்டவர்களை அங்கே கூடி வர செய்து அவர்களுக்கு நாமத்தை சூட்டுகிறார். பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி அனுப்பப்படுதலின் நோக்கம் என்ன? மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாக சியோனின் வாசஸ்தலமாக இவர் சியோனின் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? அல்ல பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையாக மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன?
இவர்கள் பூமியிலேயே பரலோக ராஜ்யமான பரலோகத்தில் பிதாவுக்கு எப்படி ஆராதனைகள் வழிபாடுகள் நடப்பிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றதான சபையாக ஆராதனையாக என்றால் தேவன் அவர் நடுவே வாசம் பண்ணுகிறான், தேவன் அவர் நடுவே உலாவுகிறான். அருமையான கர்த்தரி பிள்ளையில் கலந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நீ ஜபத்தில் எழுமினாத்தான் அந்த அனுபவத்தை நீ ஒத்துக்கொள்வீங்க. நான் பாடியனோம் அளவா ஆனந்த துதி ஒளி கேட்கும் மறுபடியும் அந்த பாடலை தேவதூதகணங்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருக நான் கேட்கிறேன் ஆண்டவரே நீ இந்த பாடலை அடிக்கடிந்து பாடுறீங்க ஆண்டவரே. ஆனால் இருக்கிறவனைத்தான சாத்தான் கொண்டு போயிட்டு இருக்கிறான், இங்க இருக்கிறவன் தான் ஆண்டவர் சாத்தாங்கையில் விழுந்துட்டு இருக்கிறான், வலையில் சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க சொல்றீங்க ஆகாயத்திற்கு விண்மீனை போ நட்சத்திரமே போன்றவர்கள் நீங்க வந்து கூட்டி சேர்ப்பீன்னு சொல்றீங்க, இது கரையில்லாதேவன் வார்த்தைன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அடியான் கேட்கிற கேள்வியை அவங்க கண்டுக்காம தொடர்ந்து அவர்கள் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் இது தேவனின் வாக்கு இதுன்னு சொல்றாரு. காரணம் என்ன? முதலாவது சபையிலிருந்து இவர்கள் மீட்கப்படும் இடமாய் ஆசால் போக வேண்டும், அதுதான் முதல் மீட்பு. இன்னைக்கு ஆதிக்கு ஒரு மண்டலத்தை பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டு பேர் வாயிலே இருப்பாங்க, ஒருத்தர் அதுதாங்க மீட்பு சபையில அங்கதாங்க ரகசியவர்களை தான் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு கைவிடப்படும் ரகசியவர்களை என்று சத்தியம் புலப்படாமல் பிரசங்கிக்கிறார்கள். சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையிலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் பணாந்திர பறந்து செல்கிற பொழுதுதான் பூர்ண ரூபோதியான பழுதொன்றுமில்லாத மனவாற்றியானவள் என்றாலே மறுரூபம் அடைந்தவர்கள் தான் மனவாற்றி என்று தேவன் ஏற்றுக்கொள்கிறார். மறிக்காமை நான் நித்திரை அடைவது இல்லை என்று சொல்லுகிறாரே அவர்கள்தான் மனவாற்றி என்று தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள்தான் ஆசால் பறந்து போகிறார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, எப்பொழுது இந்த சபையில் இருந்து ஆசால் பறந்து போகக்கூடிய ஆள் மீட்கப்பட வேண்டிய இவர்கள் பூமியில் அனுப்பப்படுகிறார்கள் என்றால் இவர்களை தேவன் பரலோகத்தில் அனுப்பப்பட்டவர்கள். நீ யோவான் 17 அதிகாரத்தில் தெளிவா கடந்த நாட்கு தியானம் செய்திருக்கிறோம், இதாவே நான் உலகத்தார்க்க வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்துள்ளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றேன். நான் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஞானசான கூட்டத்தில் அடியான் செய்து கொடுத்த ஒரு சாட்சி கொடுக்க ஆண்டவர் ஏவினார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் ரகசியவரைக்கென்று பரலோகத்திலிருந்து உண்டான, அதாவது சியோனிலிருந்து உண்டான சத்தம் மறுரூபம் அடைகிறவர்களுக்காக ஜபமன்னு என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அன்றைக்கு நீ வந்திருந்தவங்களுக்கு கேட்டிருப்பீங்க, பரிசுத்த ஆவியாய தகப்பன் ரகசியவர்களை பங்கு பெறும்படியாக, காரணம் அடிமையுடைய கெஞ்சது அதுவாக இருந்ததா வேளையிலே, அதற்கா பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரே ரகசிய வரியை கண்டு மனவாடி சபை தீவிரமாய் ஆயத்தப்படுத்த ஆண்டவன் அவரும் ஜெபிக்கிறார். ஆனால் சியோன் இந்து உண்டான பலத்த சத்தங்க மறுரூபம் அடைவர்களுக்காக வேண்டிக்கொள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? யோவான் 17 வாசிக்கிறோம், 23-23 பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை கொடுத்தேன் என்று சொல்கிறார். அவர்களும் தானும் தான் நான் ஒன்றாயிருக்க போல அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ள வேண்டி செய்கிறார். அப்படி என்றால் இந்த கூட்டத்தாரை, இந்த மனவாட்டி என்ற கூட்டத்தாரை பூமியிலே தேவன் அனுப்பின நோக்கமென அது கர்த்தரால் மீட்கப்படுவதற்கென்று இவர்கள் எல்லாரையும் தேவன் சபையில் மீட்கப்பட போகிறது இல்லைங்க. யாரத்தான் மீட்க போகிறார் ஆசாளுக்கு? ரகசியவரி நடக்கிற அடுத்து 3 தாங்க, அடுத்து பின்முனையானதான் அந்திகிறிஸ்து 7 இறுதியில தான் ரகசியவரிகை, ரகசியவர்களை மீட்கப்படுவது கைவிடப்படுவதோ கிடையாதுங்க. யாரெல்லாம் ஆசாளு சேர்க்கப்படுங்களோ அவங்க எல்லாம் அப்படியே பறந்து போயிடுவாங்க. அதை நான் தியானம் செய்வோம்.
அருமையான கர்த்தரிப்பிள்ளைகளே, அப்படி என்றால் சபையில் இருக்கக்கூடிய கர்த்தரால் மீட்கப்படக்கூடிய இவர்கள் மகிமையின் மறுரூபத்தை அடைந்தாலே வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் எடுத்து செல்லப்படுகிறார்கள் என்று நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்தாரை பரிசுத்த புதிய இயேசுவை மனவாட்டி என்று சொல்கிறார். மத்தேயு 25:1 பரலோக ராஜ்யம் என்றும் சொல்லுகிறார். நாம் மத்தேயு சுவிசேஷம் 6:10 வாசிப்போமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எதற்காக இவர்கள் மகிமையின் இயேசப்பா பரமண்டல ஜபத்தை செய்ய கற்றுக் கொடுத்தார் என்றால், நீ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த ஜபத்தை அதன் பொருளை தேவ சித்தத்தை அறிந்தோ அறியாமலோ கடகடன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணி உருட்டிடுறாங்க. பரமலை செய்வார், பூமி செய்வதாங்களுக்கு வினாறுதின்னு கடந்த நாள் உருட்டிடுறாங்க. அது அல்லங்க, அதுதான் தேவனுடைய அந்தத்தில் நடக்க வேண்டிய தேவ தீர்மானம் முழு அடங்கிய ஜபங்க. அதை அவரை அறிந்தவர் யாவரும் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டு அவருடைய வருகையில் யார்தான் எடுத்துக்கொள்ளப்படும்படியான ஆயத்தங்கள் பூமியிலே அடைவதற்குரிய சபையை எழுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கற்றுக் கொடுத்தார் ஜபத்தை. அதன் நோக்கம் என்ன? பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பன்மண்டத்தை சியோனில் நாம் இயேசு 6 வாசித்திருக்கிறோம். சிங்காசனத்தை பிதா அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மேலே சேருவீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் இரவு மகளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேருவீன்கள் வாசமணி கொண்டிருக்கிறார்கள். ஏழுவையான் தூதகணங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே பூமியிலேயும் செய்யப்படும்படியான கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றி தாரும் பிதாவே என்றுதான் அந்த ஜபம் பரமண்டல ஜபத்தின் நோக்கமாக இருக்கிறது. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இதை வலியுறுத்தும்படி நான் லூக்கா சுவிசேஷம் 11:2 அதை மறுபடி வலியுறுத்துகிற வாசிங்க. லூக்கா 11:2 அதற்கு அவர், நீங்கள் ஜபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்கேயும் லூக்கா அப்போஸ்தலனுக்கு கூட எழுதப்படுது. அப்போஸ்தலன் பவுலுதான் லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிறார். அவர் சொல்ல வைத்தியனாகிய லூக்கா எழுதுகிறார். அங்கே அப்போஸ்தலன் பவுலை கொண்டு ஆவியன் சொல்லுகிறார், பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் எப்படி உங்களுக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கோ, அங்கிருக்கக்கூடிய தேவதூதர்களுடைய சாயல்கள் எப்படி, தேவ மகிமை தேவரு தேவ மகிமை தேவ சாயல், தேவனுடைய ஜீவன், அழியாமை, நித்திய மகிழ்ச்சி என்ற நிலை சியோனில் இருக்கிறதோ, அந்த பரமண்டலத்தில் இருக்கிற உம்முடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றால், பூமியிலே உம்முடைய சபையாய்க்குரிய ஆராதிக்கக்கூடியவர்கள் நித்திய ஜீவனை தங்கள் தலைமையில் கொண்டவர்களாய் அவர்கள் ஆயத்தப்படுத்தணும் பிதாவே என்று வேண்டிக் கொள்ள பவுலை கொண்டு அங்கே எழுதப்படுகிற சுவிசேஷ லூக்கா சுவிசேஷத்தில். நீ எபிரேயர்கள் நிருபம் 8:5 கூட வாசியங்களேன். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இவர்கள் செய்யும் ஆராதனை இந்த பூமியிலே செய்கிறார்கள் அல்லவா. கன்னிகை என்று அப்போஸ்தலன் பவுல் 2:11 வாசிக்கிறோம், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுன் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்புவிக்க நியமித்தபடியால் உங்களை குறித்து நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் நான் இருக்கேன்னு சொல்கிறார் அல்வா. 2:11 இங்கே கன்னிகை என்று சொல்லுகிறார். மத்தேயு அப்போஸ்தலன் 10:25 கன்னிகள் என்று பரலோக ராஜ்யத்தை கன்னிகள் என்று சொல்லுகிறார். ஆக 2:1 தான். அப்படி என்றால் கன்னிகைகளான இவர்களால் பரலோக ராஜ்யத்தில் அனுப்பப்பட்டு வந்து பூமியிலே மனுஷ்ரமத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற, வெளிப்படையா சொல்லும் என்றால் பரிசுத்த புதிய இயேசுவின் மனவாட்டி இந்த சபையானது, இதன் ஆராதனைகள் எல்லாம்
பரலோக ஆராதனை சாயலுக்கு ஒத்ததாயிருக்க வேண்டும், ஒப்பானதாயிருக்க வேண்டும். இங்க அவர் ஆராதிக்கிற பரிசுத்த புதுசு மனவாடி சபையில் தேவச்சனங்கள் கர்த்தரை நாம் முகமாய் பார்த்திருக்கிறோமா, முகமாய் பேசியிருக்கிறோமா? ஆனா பரமண்டலத்தில் சீயோன் நடக்கிற ஆராதனைகளை பிதாவை எப்படி பார்க்கிறாங்க? அவர் எப்படி தம் ஜனங்களை பார்க்கிறார்? அந்த ஐக்கியம் பூமியிலே நடப்பிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சபையை தேவன் எழுப்பியிருக்கிறார். நீ எபிரேயர்களது நிருபம் 12:23 வாசிங்களேன். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த சபையில் தேவன் பூமியிலே பரோர் ஆட்சியம் என்றும் கன்னிகை என்றும் ஆனால் பூமியிலே பரிசுத்த புதியரசில் மனவாட்டியானவள் என்றும் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்படும் நோக்கத்திலே மனுஷர்மத்தில் அனுப்பப்பட்டு வந்திருக்கிற இந்த சபையின் நோக்கம் என்னங்க? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரில் சர்வசங்கமாய் சபை எடுத்திருக்கும் சியோனிலே சபையில ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே ஆறாவது மட்டும் பிதாவும் நடந்து கொண்டிருக்கிறத சபை ஒன்றும் கிடையாது. ஆனால் எபிரேய ஆக்கியன் எழுதுகிறார், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் ஆக இந்த சபையில் சர்வசங்கமாகிய சர்வசங்கம்னா அங்கே விசுவாசி இருக்கிறாங்க, 5 விதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் வந்து உலாவுறாங்க, முன்னோடி பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அதை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறாங்க, அங்கு வெளிப்படக்கூடிய சுவிசேஷத்தை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருக்கு கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அருமையான கத்திரி பிள்ளைகள், இதை நீங்க நம்புவீங்களோ நம்ப மறுப்பீங்களோ அது உங்கள் பாடு. ஆனால் நாம் ஆராதிக்கின்ற இந்த ஆராதனை இல்லை, இந்த ஆராதனையால் அல்ல, அதை இன்றைக்கு நடக்கிற இந்த ஆராதனையில் அல்ல, நாம் ஆராதிக்கின்ற சில பிரான்ச்சுகள்ல ஆராதிக்கின்ற பொழுது திவ்ய வாசனை யோவான் வருகின்றார், அப்போஸ்தலனாய பவுல் வருகின்றார், அப்போஸ்தலனாய பேதுரு வருகின்றார், வந்து ஆல்டர் பகுதியிலே அமர்ந்திருக்கிற முழங்கால் இருக்கிற ஊழியர்களை தட்டி கொடுக்கின்றார். செய்தி கொடுக்கும் பொழுது இப்ப பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அங்கே இருந்து கவனமாய் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்புவதும் நம்பாததும் உங்கள் பட்சமாய் விட்டு விடுகிறேன். தேவதூதர்கள் இங்கே வெளிப்படக்கூடிய இந்த பிரசங்கத்தை அவர் அவ்வளவு ஈகராக ஒரு சியர்ஃபுல்லாக இந்த செய்தியை அவர்கள் கேட்டுக்கொண்டே கவனமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே சர்வசங்கம் விசுவாசி மட்டுமல்ல, ஊழியர்களும் சேர்ந்தது, தேவதூதர்களும் சேர்ந்தது. என்றால் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியிலேயும் மனுஷர் மத்தியிலே ஆராதனையாக பிதாவுக்கு எடுக்க முடியான ஒரு ஆராதனை நடப்பிக்கப்பட தேவன் அனுப்பப்பட்ட சபைதான் சபையில் உள்ளவர்களை பரலோராஜ்யம் என்றும் கன்னி என்றும் பரிசுத்த புதிய அரசில் மனவாட்சி என்ற தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். எழுதி வைக்கப்பட்டுள்ள வசனங்களை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் சர்வசங்கமாகிய சபையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள், இவர்கள் பரலோகத்தில் பெருதி இருக்கிறவர்கள், சியோனில் இருந்தவர்கள், பூமியிலே இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் முதற் பேரானவர்களானவர்கள். நாம் கடந்த வாரத்தை பல வசனம் உண்டு, நீங்கள் லகுவா புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 1:18 வாசித்தால், ஆயினும் அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதிர் பலன்கள் ஆனவளாய் இருக்கக்கூடிய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்த முதிர் பலன்கள் ஆவதற்கு என்று ரோமர் 8 கூட வாசிக்கிற பொழுது அங்கே சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படி ஏகமாய்
தவித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8 வசனம் எடுத்து வாசிக்கலாம். 8:23 அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீரமீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் யார் வெளிப்படுவதற்காக ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. நாமும் தவிக்கிறோம். யாருக்காக? ஆவின் முதற் பலனை, முதற் பலனானவர்களான இந்த சியோனை சார்ந்த மனவாட்சியானவள் முதற் பலனானவர்கள், சுதந்திரவாளிகள், தேவனுக்கு சுதந்திரவாளிகள், தேவனுக்கு சுதந்திரத்து, தேவனுடைய சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரவாளிகளுமாமே என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இவர்கள் சியோனில் சென்றடைவதற்காக இவர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு சேசு தாவி 15 ரோமன் 8:5 வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆவியை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். புத்திர சுவார் அப்பா பிதாவே என்று ஏசப்பா கெசமிலுக்கு அப்பா பிதாவே பார்த்து நீங்க அப்பா என்று கூப்பிடுது. எல்லாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்குறது இல்லைங்க. இந்த முதல் பலன்களானவர்களாய் அனுப்பப்பட்ட எவர்களோ அவங்களுக்காக தான் பரிசுத்தாவியன் ஜெபிக்கிறார், இயேசு மகாராஜாவும் ஜெபிக்கிறாருங்க. பிதாவும் வழியில போற வர திருட அரைவேக்காடான முக்கா வேடு வேக்காடானவே இவன்லாம் அப்பா இயேசுவான் கூப்பிட்டா கேட்க மாட்டான், கேட்க மாட்டான், மன்னிக்கணும், கேட்க மாட்டார். அருமை பிதா அவருடைய சுதந்திரத்துக்குரிய சுதந்திரவாளிகள் பரிசுத்த ஆவியானவரை, புத்திர சுகாரத்துக்குரிய ஆவியானவரையால் அபிஷேகப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களது அப்பா பிதாவின் கூப்பிட்டா உடனே அவர் பதில் கொடுப்பார். அவர்கள்தான் சுதந்திரத்துவத்துக்குரியவர்கள், அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். தேவனுடைய எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ ஆவியானவருக்கு இசைவனைப்பானவர்களாக அவர்கள் ஜீவனம் செய்வார்கள். அருமையான கர்த்தரிப்புள்ள ஆனபடியாலே இவர்கள் மனமாட்டியாக அல்லது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆசாளுக்கு அவளுக்கென்று தேவன வைக்கப்பட்டிருக்க இடத்திற்கு பறந்து போக வேண்டும் என்றால் இவர்கள் சபையில் அங்கீகரிக்கப்பட்டு முதற்கொண்டு கர்த்தரால் மீட்கப்பட்டு ஆசால் செல்கிற வரைக்கும் இவர்களுக்கென்றே நியமிக்கப்பட்ட பாதையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். நீங்க வெளிப்படுத்த 19 நாம் 4-7 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தல 19:4 வாசிங்களேன். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதிங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். சோத்ரம் 21:4 வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, மருத்துவம் இல்லை, மற்றவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அருமையான கர்த்தரிப்படைகள் இந்த 3 மனுஷர்மத்தில் தேவன் வாசஸ்தலமானவர்களாய் அவர் 2 பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற மனவாட்டி சபையாய் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு கர்த்தரால் மீட்கப்படும் சாக்கியத்தை அடைந்து கொள்ள நியமிக்கப்பட்ட பாதை அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த துக்கமான பாடுகள் நிறைந்த ஒரு பாதையில் இவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள்.
அந்த பாதையை கடந்து சென்றவர்களாய் இருக்கிறார்கள். மிகுந்த நாம் வெளிப்படுத்த விளக்கமாக வெளிப்பட 12 அதிகாரத்துல 2 வசனம் 2 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறான். 7 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறான். 2 வசனத்துல அவள் ஆண் குழந்தை பெற்றெடுக்கும்படி கர்ப்ப வேதனைப்பட்டு அழுகிறாள். 4 வசனத்துல இவளுக்கு இந்த சபைக்கு முன்பாக வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து நின்று கொண்டு இருக்கிறது. ஆக சர்ப்பத்துக்கும் இந்த சபைக்கும் எதிரும்புதருமான கேப்பே இல்லாத ஒரு இடைவெளியே இல்லாத எதிரும்புதருமான ஒரு அனுபவங்க. இந்த நிலைக்குள் இவர்கள் வானத்திலே நடக்கிற யுத்தத்திற்கு என்று தகுதிப்படுத்தப்படுகிறார்கள். வெளிப்பட 12:7 7 முதல் 9 வசனமுடைய வாசிக்கிறோம். அங்க நடக்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இவன் ஏன் 2 வசனத்தின்படி 4 வசனப்படி சபையோடு அந்த அளவுக்கு கொடூரமாய் போராடுகிறான் என்றால், அவன் இருக்கிற வான மண்டலம் அல்லது 2 வானம் அல்லது நடுவானம், அங்கே இருக்கிற அவனை அவனோடு யுத்தம் செய்யணும்னு சொன்னா, இப்ப பாருங்க நம்மோடு போராட அவன் இடத்துல நம்மள்கிட்ட வர்றான், நம்மள்ட வந்துதானே நம்மோடு போராடுறான், பூமியில இருக்கிறான், நம்மள வந்துதானே போராடுறான். அப்போ நாம் அவனோடு போராட வேண்டும் என்றால் நாம் அவனுடைய இடத்துக்கு போக வேண்டும் என்ற தேவ தீர்மானம். அவன் அசுத்த ஆவியுடையவனாய் கூட்டமாய் இருக்கிறான். அப்போ நாம அவனோடு யுத்தம் செய்ய வேணும் என்ற தேவ நியமத்தை நிறைவேற்ற வேணும் என்றால், இந்த சபை வெளிப்பட 12 அதிகாரத்தை சார்ந்த சபை அவன் இருக்கிற இடத்தை போக வேண்டும் என்றால் பறந்து போக வேண்டும். ஆனபடியாலே இவர்கள் மறுவம் அடைய வேண்டும். மறுவம் அடைந்தால் ஒழிய அவன் இருக்கிற இடத்திற்கு யாரோரும் போக இயலாது. அங்கே சென்று மறுரும் அடைந்த 3/2 பங்கு ஊழியர்கள் அவனோடு யுத்தம் செய்த பூமியில விழ தள்ளுகிறார்கள். பூமியிலே தள்ளப்பட்ட நிலையிலே சபை பூமியிலே இருக்கிறது. வெளிப்பட 12 அதிகாரம் 12:13 வசனத்தின்படி அச்சபையோடு இப்படி சபையில விசுவாசிகளோடு போராடுகிற வேலையில்தான் பாதி பேர் இவர்கள் சோர்வடைகிறார்கள். எதற்கு? மறுரும் அடைவதற்குரிய நிலையை இழக்கிறார்கள். பாதி பேர் எந்த நிலையிலும் மன ரம்யத்தோடு பாடுகளை, கண்ணீர், கவலைகள், பிராண சேதம், துக்கம், துயரங்கள் வந்தாலும் பயப்படாமல் நிற்கிறார்கள். ஆயினாலும் மறுரும் அடைந்து கர்த்தரால் மீட்கப்படும் சிலாக்கியத்தை அடைந்து கொள்கிறார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆகியினாலேதான் கர்த்தராலே மீட்கப்பட வேண்டும் என்றால் மகிமை அடைய வேண்டும். இந்த சபை மகிமை அடைவேனால்தான் அப்ப பல இடங்களை வலியுறுத்துகிறார். மகிமை அணிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மகிமையை அணிந்து கொள்ளாதவர்கள் மனவாட்டி சபை அல்ல. நீ சபையா இருந்தாலும் நீ சேர்ந்து கொள்ளவே முடியாது கல்யாணத்தில், ரகசிய வரிகளை. அருமையான கத்திரி பிள்ளைகளை, ஆதி திருச்சியல் பாருங்க, அவர்கள் மறுமடையலைங்க, ஒருத்தரை மறுமடைஞ்சாங்களா? ஆனா அவங்களுக்கு என்ன போதிக்கப்படாதியனோரா? நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று ரோமன் 5:2 வாசிக்கிறோம். பல இடங்களில் வாசிக்கிறோமே. பவுலடியார் எபேசு சபைக்கு 5:27 வாசிக்கிறோம். அது தமக்கு மகிமை சபையாக தமக்கு முன்னிறுத்திக் கொள்ள தம்மை தாம் அதை ஒப்பு கொடுத்தார். கொரிய சபைகள் மகிமையுமே மகிமை மறுவப்படும் சொல்லுகிறார். ஆவியா இருக்கிறதுனால அந்த சாலத்தான் மைமே சும்மமா சொல்றாரு மயமடைன்னு சொல்லிட்டு ஒப்புக்கா எழுதி வைக்கப்பட்டிருக்க கர்த்தர் வசனங்கள். நீ ஆவிக்கு ஒரு மண்டலத்தில் சபையை தேவன் கொடூரமாய் கடூரமாய் கொலைபாதகனாய் மனுஷ கொலைவன் சாத்தானும் அவனை எதிர்த்து வீழ்த்துவதற்குரிய ஆவிக்குறி உன்னத முதற்பலன்கள் ஆனவர்களில் மகிமேன் மறுமடைஞ்சத்தான் எழும்புவாங்க. அதனால மகிமை மறுமடைவிடாது இப்படி தடுத்தாச்சுன்னா அவங்கள பாவத்தில் விழுக வைக்கிற, விபச்சாரத்துல, பண ஆசையில, அசுசி அறிவுறுப்புல விழ வைக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அவள் வாதிப்பான். இது தேவ தீர்மானமும் கூட. நீ ஏசாயா
ஒன்றாம் அதிகாரம் முண்டாசு வாசிங்களே, எசையா 61:3-10 வாசிங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கழிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் அவசரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஒருவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்ற அந்த மகிமைக்கென்று மறுரூபத்திற்கென்று தேவனால் எவர்கள் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, அல்லது வேதம் சொல்லுகிறபடி மகிமின் மேல் மகிமடைந்து மறுமடைய வேண்டும் என்ற நியமத்திற்கு உரிய ஆவின் முதற்பலன்களானவர்களாய் அல்லது பரிசுத்த புதியரசு மணவாடி சபையாய் எவர்கள் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் நாட்டின நீதியின் விருட்சங்கள். நீ ஏசாயா 43:7 வாசித்தா, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த என் ஜனங்களை அழைத்துவாய் என்பேன். ஆக மகிமை அடைவதற்கென்றே அவர் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாருங்க. கடைசி நாட்கள்ல மகிமை மறுரூபத்தை அடைவதற்கென்றே ஆவியின் முதற்பலன்கள் ஆனவர்கள் சத்திய வசனத்தினாலே அவர்கள் ஜெனிபிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வசனத்துக் கொண்டுதான் தியானம் செய்வாங்க. அருமையான தேவ ஜனமே, இந்த தேவனால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுகிறவர்களைத்தான் தேவன் மகிமையின் விருட்சங்களாக தேவன் தகுதிப்படுத்த செய்கிறார். அவருக்கென்று நியமிக்கப்பட்ட பாரியதுங்க, சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும். சியோன் என்றால் சியோன்ல யாரும் துன்பப்படுறது இல்லைங்க. சியோன்ல எல்லாரும் மகிழ்ச்சி தான், இரவு மகளம் நித்திய மகிழ்ச்சி தான். அப்படின்னா சியோனிலே துயரப்படுகிறவர்கள் சீர்ந்து அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே பூமியில, அவங்க தான் சியோன் குமாரத்திகள், அவங்கதான் தேவனுடைய சியோன் சுதந்திரவாளிகள், தேவனுடைய சுதந்திரத்துவத்துக்குரிய ஆவியை பெற்றவர்கள், ஆவியின் முதல் பலன் அகழ்ந்தவர்கள், சரீர மீட்பாய் புத்துழ சுவிகாரத்தை அணிந்து கொள்கிறவர்கள் இவர்கள் தான். இவர்கள் சீயுன் அனுப்பப்பட்டவர்கள். ஆகையினாலே இவர்கள் பூமியிலே அனுப்பப்பட்ட இவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவின் சாத்தான் உருவாக்கி இவர்களை சீர்கேடுகளை உண்டாக்குவான். நீ எபேசியர் 4:12 வாசித்தீங்கன்னா, அவர் பரிசுத்தவான்கள் சீர் போடும் பொருட்டாக சுவிசேஷ வேலைக்காக சரீரமான சபை பக்தி விரித்து அடைவதற்கு ஏதுகரமாக அவர் சபையில் சிலர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசு போதக மேய்ப்பரை ஏற்படுத்தினார். அப்படியே சபையில் பரிசுத்தவான்கள் மீட்கப்பட்டார்கள் பாருங்களேன், அவங்களை இவன் என்ன செய்யற, சீர்கேடை உண்டாக்குறான். வேசித்தனம், உபச்சாரம், பண ஆசை, பொய், பித்தலாட்டம், பயம், நடுக்கம், அவிசுவாசம், உலக சிநேகம், இப்படிப்பட்ட சுபாவங்களை இந்த பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்படாத சபையிலேயே முதல் ரட்சிப்புக்குள்ளானவர்களை சீர்கேடுகள் உண்டாக்குவான். ஆனா தேவனுடைய ஆவியானவர்கள் என்ன செய்யறாங்க, சீர்படுத்துகிறான். அப்போ சிலிருந்து தீர்க்கதரிசியிலிருந்து அவர்களை எச்சரிக்கிறார், மனந்திரும்பி சகோதரனே, சகோதரி நிலை விதமா இருக்க, மனந்திரும்பி என்று போதிக்கிறார், சீர்படுத்துகிறார். அப்போ சில தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் இந்த 5 ஊழி இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த சபை ஆத்துமாக்கள் முடிஞ்சது. சொல்ல வேணா ரசிக்கப்பட ரசிக்கப்பட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ராத்திரி மாடம் கடைசி நண்பா, நீ ஏன் ஆடி எங்க பாரு, இங்க வா, நீ அவங்க எடுத்து போவா, அக்கினி கடைகளுக்கு. அதாவது நடக்கும்போது ஆதிக்குரு மண்டலத்தில் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல்னா நினைவை பட்டம், தேவன் அக்னி அழிக்க போகிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட உடனே நினைவு படத்து ராஜா முதற்கொண்டு எல்லா பக்கம் நட்டுடுத்து என்றால் சாக்கு, சாக்கு உடுத்திக்கிட்டுங்க அவங்க எல்லாரும் சாம்பல்ல உட்காந்து, நான் உட்காந்து
நாள் துக்கம் பட்டு துயரப்பட்டு வேதனைகள் நீ வெளிப்பட 12 முண்டியில கூட சணல் வஸ்திரம் தரித்த 2 நட்டுடுத்தி வஸ்திரம் எலியா ஒட்டகுடை தரித்தவர் யோவான் சாணகம் ஏன் அப்படின்னா அவர் துக்கம் துயரத்தின் பாதையில் ஊழியம் செய்தவர்கள். அதுபோல இவந்த சியோன் வாசிகள் இந்த மனமாற்றியானவர்களை சாத்தானவன் துக்கப்படுத்துகிறான். அதனாலே அவர்கள் அவர்கள் துக்கம் துயரம் சஞ்சலம் தவிப்பு நிறைந்த வாழ்க்கை. நீ வேதத்திலே நாம் தெரிஞ்ச வசனம் தாங்க இசைக்கியல் 16 23 வசனம் வாசிங்க. இசைக்கியல் 16:23 வாசிங்களே. ஐயோ உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த பொல்லாப்புகள் எல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய். நீ சகல வழிமுனைகளிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகைய சாரி 16:13 இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமா இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தை மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யம் என்றா சியோன் மனவாட்டி ஆய் நீ பிரவசிக்கிறாய். அனாந்தர பறந்து போகிறாய், மீட்கப்படுகிறாய், மறுபடியும் அங்கிருந்து ரகசியம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறாய். இந்த மிகவும் அழகை என்ற இந்த ஆவிக்குரிய அழகை அடைந்த வழி வாழ்க்கை எப்படிப்பட்டது? சித்திர தையலாடையுமா இருந்தது. உன்னோடு உன் உடுப்பு மெல்லிய புடவையும் உடுப்புனா ரட்சிப்பின் வாழ்க்கை. உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமா இருந்தது. அந்த விளக்கம் உங்களுக்கு இல்லகோ புரிந்த என்ன கடந்த நாட்கள் விளக்கம் கொடுத்திருக்க சமயத்தை கருத்தில் கொண்டு சித்திர தையலாடை சாதாரண இருக்கக்கூடிய ஒரு ஆடை சித்திரம் அழகான ஒரு ஆடையாக அது மாற வேணும் என்றால் எம்ப்ராய்டரி உங்களுக்கு தெரியும், ஊசியை ஊசியில கலர் நூலை கோர்த்து முதல்ல அவுட்லைன் துணியில வரைஞ்சுக்குவான். அந்த அவுட்லைன்லயே அவன் கலர் நூலை வச்சு ஊசியில் தச்சு தச்சு ஒரு அவுட்லைன் போட்டுருவான். கடைசியில் அதுக்கு எல்லா காரியம் செய்து ஒரு அழகான புடவையாக்குவான். ஆக அழகான புடவையாக ஒரு வஸ்திரமாக மாற வேண்டும் என்றால் இந்த ஊசினால் எத்தனை தையல் எத்தனை ஒரு குத்தப்பட்டிருக்க வேண்டும், எத்தனை வேதனை அடைந்திருக்க வேண்டும். ஆக சித்திர தையலாடை உடுத்தி நீ இவ்வளவு அழகுள்ளவளாகி இந்த சியோன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீ தகுதி அடைந்தாய். இதே சத்தியத்தை தான் நீங்க சங்கீதம் 45:14 வாசிங்களே, அங்கே இதே சத்தியத்தை வலியுறுத்துறார். சித்திர தயலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே ராஜாவுட ரகசிய வருகையில ஞாபியானவரை அழைத்து கொண்டு ஒப்படைக்கப்படும் சொன்னா நீ உன்னுடைய உனக்கு நியமிக்கப்பட்ட பாதை எதுங்க? சித்திர தயலாடை தரித்தவளாய். அதுக்கு முன்னாடி அவளுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இந்த எடுத்து வாசியும் வசனம் சொல்றேனே 10 வாசிங்களேன். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் ஜனத்தை வீட்டையும் மறந்து விடு. அப்ப அம்மா தம்பி தங்கச்சியில் ரசிக்கப்படும் சொல்றே, நீ உன் வாழ்க்கை சீரழிச்சிட்டு கிடைக்கிறியே. அதனால ஒரு கணத்துல இரு காலை தூக்கி விட வேண்டிய அவசியம் தாங்க. தூக்கி விட நீ கணத்துல விழுந்து போயிட்டீனா ஆவிக்குரிய மண்டலமே சுதாரித்துக் கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றாரு? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, உலகத்தை மறந்து விடு, உன் குடும்பத்தை மறந்து விடு, கணவன் உன் பெற்றோர்களை உதவி செய். ஆனால் அவர்களுக்காக உன் ஆவிக்குரிய வளர்ச்சியில் தடை கற்களாக அவர்கள் இருப்பார்கள். தூக்கி எறிந்து விடு. உன்னை கிடலாய் உன் கண்கள் இருந்தா பிடுங்கி எறிந்து ஓடு. ஒற்ற கண்ண கைகள் இடலாக ஒரு கை ஒடிச்சு எறிந்திரு. இடலா இருக்க உன் கால் இல்ல ஒன்று உடச்சு எறிஞ்சிரு. நீ ஊடாய் சீவன பிரவேசிப்பதான் என்னாலும் ஆண்டு சொல்றாரு.
சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தை உன் தகப்பனி விட்டு மறந்து விடு. அப்பொழுதுதான் ராஜா உன் ஆலையில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆயால் அவரை பணிந்து கொள். 13வது வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. உடை என்றால் ரட்சிப்பின் வாழ்க்கை, பொற்சரிகை என்றால் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்கி கொண்டவள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவள், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடம் அழைத்து கொண்டு வரப்படுவான். ரகசியவர்களை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றா ஏதோ மினுக்கான வஸ்திரம், ஷூவும் கோட்டும் சென்ட்டும் பவுடரும் அடிச்சுக்கிட்டு டையோ நீ என்ன வேணாலும் போட்டுக்க, ஆனா கர்த்துடையவர்களை வெக்கப்பட்டு போய் முடிய பெண்கள் வளர்க்க போல நீ வளர்த்துட்டு தெரிகிற பெண்கள் உடுத்தக்கூடிய உடைய நீ உடுத்திட்டு தெரிகிற, ஆண்கள் உடுத்துற உடைய பெண்கள் உடுத்தி விட்டு தெரிகிறீங்க, என்ன வேணாலும் போட்டுக்குங்க, ஆனா தேவனுக்கு அருவறுப்பு என்று வேதம் சொல்லுகிறார். சித்திர தையலாடி தரித்தவளாய் அந்த ஜீவிதத்தில் நீ இருந்தாதான் நீ ராஜாவிடத்தில் ஆவியானவர் அழைத்து கொண்டு போய் விடப்படுவாய். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்பொழுது இசையா 61:2-3 கணக்கு செல்வோம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஸ்தல தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஒடுங்கின ஆவி, ஜெபித்து ஜெபித்து என்ன ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி மாற மாட்டேனதே ஆண்டவரே, என் கஷ்டம் தீர மாட்டேனதே ஆண்டவரே, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேனதே ஆண்டவரே, என் கடன் தீர மாட்டேனதே ஆண்டவரே என்று உன் ஆவி நீ அடைந்திருக்க பரிசுத்த ஆவியான் ஒடுங்கி அவரை முடிந்த உன்னை ஒட்டி வெளியே திருத்திக்குரிய நிலையெல்லாம் நீ இடம் கொடுக்கிறாயே, அந்த ஒடுங்கின ஆவியை உன்னிடத்தை நீக்கி துதியின் உடை என்றால், துதியின் உடை என்றால் உனக்கு ஆண்டவர் நன்மை செய்து உன் வேண்டுதல்லாற்றை கேட்டு அவருக்கு துதி சோத்திரபடியை நீ செலுத்தக்கூடியதான உடை என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்கிறதுக்காக அவர் என்றே அனுப்பினார். ஏசப்பாவை சொல்றாரு, ஏசப்பா அனுப்பப்பட்டு வந்தான். இந்த பாதையின் வழியாக வர்றவங்க தான் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின் நீதி விருச்சங்கள், இவங்க தான் கர்த்தரி மகிமை அணிந்து கொள்ள போறாங்க. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆணவுடையினாலே இப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த பாடுகளின் வழியாக இவர்கள் சபையில் இருந்து மறுரூபத்தின் சாயலை அணிந்து ஆட்சாலுக்கு பறந்து போகிறார்கள். இவர்கள்தான் முதல் மீட்பை அடைந்து கொள்ளுகிறவர்கள். இப்போ பின்முன்னாடுகள் மகாவுத்திரக்காலம், எதற்காக தேவன் இந்த நியமனங்களை ஏற்படுத்திக் கொண்டார் என்றால், 1 Corinthians 11:11 ரோமர் 11 சகோதரி, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு என்பது ரெண்டு கூட்டத்தாருக்கு கடைசி நாட்கள் தேவன் வைத்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒன்று புறஜாதியானவர்கள், புறஜாதி மீட்கப்பட்டவர்களுடைய முடிவானவர்கள் தான், நிறைவானவர்கள் தான் மனவாட்டி. அவர்கள் மீட்கப்படுகிற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஒரு பங்குக்கு கடினமானவர்களா இருப்பாங்க. அதாவது ஒரு பங்குன்னு ஏன் தேவன் சொல்லுகிறார், ரெண்டு பங்கினர் அவங்க சகரியா 13வது அதிகாரத்தின்படி ரெண்டு பதினர் சண்டார் மணி போடுகிறார்.
ஒரு பகுதி உத்தரவத்தின் பாதையிலே பின்முனை காலத்திலே அவர்கள் ஆசாளுக்கு ஓடி வனாந்தரமாக ஓட, அது மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்ல இயலாது. தேவன் இறக்கத்தின் மூலமாக அவர்களை மீட்டுக் கொள்கிறார். மீட்பு என்பது அல்ல, மீட்பு என்பது ஒரு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரித்து ஆவிற்கு அதை ஒப்புவிப்பது மீட்பு, ரட்சிப்பு. ஆனால் தேவனை இவனை மீட்டுக் கொள்கிறார்னா வலிக்கம் தூக்கி இழுத்துக்கிறார். அவன் செய்த பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டாம் என்று இவரே பாவங்களை நீக்குகிறார். இவர்கள் சிறுவர்கள் மீட்கப்படுவதற்காக பின்முன்னரை ஆண்டுகள் தேவன் வைத்து வைத்திருக்கிறார். இப்படி அந்திகிருஷ்ணன் ஏழு வட இறுதியிலே ரெண்டு கூடத்தாறு மீட்பு நிறைவடைகிறது. புரஜாதியோட மீட்பு மனவாட்டி என்ற நிலையிலே ஆட்சாளியில் மூணரை ஆண்டுகால இறுதியிலே இஸ்ரவேலர்களில் 144,000 மீட்பு நிறைவடைகிறது. இப்பொழுது யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளை எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக ஆண்டு சேர்த்து இப்பொழுது புரஜாதியிருந்து மனவாட்டி மீட்கப்பட்டாச்சு, சிறுவேலிருந்து 144 மீட்கப்பட்டாச்சு. இப்ப ரெண்டு மந்தையும் ஒரே மந்தையாக, ரெண்டு மந்தையும் மீட்கப்படும்படி தேவன் ஒரே ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார். அவன் தான் எலியாவின் ஆவியை பெற்ற பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது. மலியா 4:5 வாசித்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த மீட்பு நிறைவடைந்த அந்திகிருஷ்ணன் ஏழு வட இறுதியில தான் அந்த ஆட்சால் இருந்து இப்பொழுது சியோனுக்கு திரும்புகிறார்கள். யார்? கர்த்தரால் மீட்கப்பட்டு ஆசாலில் சென்றடைந்திருக்கிறாங்களே. பின் 3 ஆண்டுகாலம் முழுவதும் மனவாற்றியானவர் காத்து கொண்டிருந்தாலே பின் 3 ஆண்டுகாலத்திலே யூதர்கள் மீட்கப்பட்டார்களே. இப்ப ஒரே மந்தைய ஆசால் சேர்க்கப்பட்டு இருக்கிற இவர்கள் இப்பொழுதுதான் தியோனுக்கென்று இவள் தலையில் நித்திய மகிழ்ச்சி உண்டாகியிருப்பதற்கென்று அங்கிருந்து ஆவியானவர் அப்படியே கொண்டு போய் நடுவானத்திலே ஆட்டுக்குட்டியான கல்யாணம் ரகசியவர்களே சேர்த்து விடப்படுகிறார்கள். ஆனபடியாலத்தான் 35:10 சொல்லப்படுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆக முதல் மீட்பு எங்களால் மீட்கப்படுகிறார்கள். கர்த்தரால் மீட்பு சபையிலிருந்து மனவாட்டியை மீட்கப்படுகிறார்கள். மறுமடைய வைத்து அவங்க இருந்துதான் திரும்பி திருமணம் மறுபடியும் பூமிக்கு வரலாங்க. சில சொல்றாங்க என்னென்னலாம் போதிக்கிறாங்க, வசன ஆதாரம் எல்லாம் போட்டோம். அங்கிருந்து திரும்பி அவங்க என் நேரம் எங்க கொண்டு போறாங்க? சியோனுக்கு திரும்பி சியோனுக்கு வருவார்கள். சில வானத்தில் போன உடனே ரகசியம் நடந்து மறுபடியும் அப்படியே அவங்க வந்து என்னென்னலாம் போதிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆனபடியால் கர்த்தரால் மீட்கப்படுவதும் மீட்கப்பட்ட ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதும் நீ பாருங்க. இப்பொழுது 1:16-17 வாசிங்களேன், அதுதான் ரகசியவரின் சம்பவம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானதூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரகசியவர்கள் என்பது பின்பு உயிரோடு இருக்கிறதான நாமும் என்ற வசனத்துக்குட்பட்டவர்கள் தான் ரகசியவர்கள் என்றால் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் ரகசியத்தை எப்ப நடந்தாலும் அவங்க முதலாவது பங்கடைக்கூடியவங்க தான், அது நியமம். ஆனா உயிரோடு இருக்கிறாங்க இல்லையா? பவுலின் வாக்கின்படி நாம் நித்திரை அடைவதில்லை. 1 Cor 15:52 நாம் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி காலம் துணிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் மறுபடியும் அடையும் சொல்றாரே, அவங்களுக்காக ரகசிய வருகை மனவாட்டியானவளை சேர்த்துக் கொள்ளும்படியாகத்தான் ரகசியவரி நியமிக்கப்பட்டு இருக்கிறது.
அப்படி என்றால் அங்கே ரகசியவர்களே எடுத்துக் கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் எடுத்துக் கொள்ளப்படுவது ஒன்றுதான். ஆசால் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிற ஒருவரும் கைவிடப்படுவது இல்லை. சியோனுக்கு என்று ஆசால் இருந்து எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒருவரும் கைவிடப்படுவது இல்லை. ஆசால் சென்றடைந்தவர்கள் கர்த்தால் மீட்கப்பட்டு ஆசாலை சென்றடைந்தவர் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் மனவாட்டி சேர்த்துக் கொள்ள விடுவார்கள். அந்த மெலான் சிலாக்கியத்தை அடைந்து கொள்ள கர்த்தால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்படி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் தவிப்பும் அவர் ஓடிப்போம், சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அந்த அழைப்புக்கு நாம் அனைவரும் பரிசுத்த புதிய சபை ஆயத்தம கட்ட அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதி. ஹாலேலூயா, 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 ஆமென். ஜெபிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஒரு ஜெபி